ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க நியூ ஸ்பீடு பிரேக்கர் மோட், அதாவது ஸ்பீடு பிரேக்கர், அதாவது வேகத்தடை அப்படின்னு சொல்ல முடியுமா, அந்த ஒரு ஸ்பீடு பிரேக்கரை எப்படி இந்த கேமுக்கு, அதாவது பஸ் கேமுக்குள்ளே கொண்டு வருது, அப்புறம் அந்த ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிற மேப், அந்த மேப் அந்த ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிற இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்ற பற்றி வீடியோ தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் அது முடியும். நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பஸ்ஸுக்கு கொண்டு வரது அப்படின்றதே நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த நான் பண்ணுறேன் பாருங்கள், இந்த ரெண்டு மேப் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு மேப்பையும் கிளிக் பண்ணி கேமுக்குள்ளே போய்க்க வேண்டியதான். வெயிட் பண்ணுங்கள், கேம் உள்ளே லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பதிவு இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணினா நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் போட முடியும்னா வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா பஸ்ஸை நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எங்கேயும் வளையிறது அதெல்லாம் கிடையாதுங்க. நேராக அதாவது மேப்பில் எந்த ரூட் காட்டுதோ அந்த ரூட்டில் தான் போகணும். நான் எதுக்கிட்ட இருக்குது அப்படின்றத காட்டிட்டு அடுத்தது இந்த கேமு உள்ள எப்படி கொண்டு வருது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் மட்டும் வராது. இந்த ஒரு மோடு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு பிரேக்கர் மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிப்புக்கள், அது வைலட் கலரில் இருக்குது ரோடில் ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு, ரோடு அப்புறம் சைடு அது மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுது. பிளாக் கலர் ரோடு சேஞ்ச் ஆகிடுது. அப்புறம் சைட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் இருக்குது, அப்படி உங்களுக்கு சைடில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஏஜ் பண்ணுங்கள். அதாவது ஸ்பீடு பிரேக்கர் மட்டும் இல்லாமல் வைலட் கலரோட எஜ்ஜில் அப்புறம் ப்ளூ கலரு அப்படியே சைட் பெயிங் எல்லாம் நான் பாட்டி அப்படியே காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள் அங்கே இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சிலது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரோடெலாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது இப்போ நம்ம வேகத்தடை எங்கே இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போவாங்க. நேராக போங்க, நீங்கள் எங்கேயும் வளைய வேணாம். அதில் வந்து அந்த ரூட்டில் உங்களை ப்ளூ கலரில் காட்டு பார்த்தீங்களா மேப்பில், அதில் எந்த சைடு காட்டுதோ நீங்கள் அந்த சைடில் டைரெக்டாக போங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். இன்னும் 200 சப்ஸ்கிரைப், அதாவது 200 சப்ஸ்கிரைப் மட்டும் தான் தேவை. அதனால் பார்த்துட்டுருக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மோடை பற்றின ஏதாவது ஒரு டவுட், அதாவது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எனக்கு தெரில அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இல்லை அப்படின்னாலும் நான் டெலிகிராம் சேனல் லிங்க், டெலிகிராம் இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். சாரி, இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டு அதில் மெசேஜில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வேணாலும் உங்களுக்கு கேளுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதில் காட்டுற அந்த மேப் அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போய்ட்டுருக்கோம், நேராக போய்ட்டுருக்கோம். இங்கேயும் வலையில் அதில் என்ன ரூட் காட்டுதோ அதை கவனமாக பார்த்துங்க. அப்புறம் நான் வந்து இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணி வர வைக்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபுல் ரிவ்யூ அப்படின்றதுனால சொல்லிடுறேன். அதனால் இந்த மோடை க்ரியேட் பண்ணது யார் அப்படின்றத பார்த்துருவோம். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் இன்சிடென்ட் அப்படின்ற ஒரு சேனல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மோடை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கீழே அவங்க சேனல் லிங்க் தரேன், அதில் இதோட ஒரு டவுன்லோட் லிங்க் இருக்கும். அவ்வளோதாங்க, ஸ்பீடு பிரேக்கர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக இப்போ பஸ்ஸில்லாம் ரியலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் இருக்குன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அது வேகத்தடை உள்ளது ஸ்பீடு பிரேக்கர் அதுமாரி. அதேமாரியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துலையும் அதேமாரியான ஒரு ஸ்பீடு பிரேக்கர் அப்படின்ற ஒரு போர்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக மூணு வேகத்தடை, அதில் இப்போ வாங்க போய் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு உங்களை இறங்கி நான் அப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுகிட்ட இருக்குது, இப்போ வண்டியை ஒன்று கொடுக்கப்படுங்க பாருங்கள். ஸ்பீடு பிரேக்கர் அப்படின்ற ஒன்று போர்டு கொடுத்துருப்பாங்க, போர்டு பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நான் போய்ட்டு அந்த வேகத்தடையில் ஏறி நின்னலாம், அப்படியே போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வேகத்தடை க்ளோஸ் உள்ள பார்த்துட்டு அடுத்தது பஸ்ஸை அப்படியே டிரைவிங்கில் ஏற்றி பார்ப்போம். பஸ்ஸை ஏற்றும் போது பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது, அப்படியே ஒரு ரியல் ஃபீல் தந்தது. நான் இன்டீரியர் உள்ள உட்காந்து அப்படி பஸ் ஏற்றி காட்டுறேன், அப்புறம் ரியல் அப்படியே சைடில் அப்படி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஃபீல் எப்படி ரியல் எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது. இதுதான் பார்த்திங்கன்னா வேகத்தடை, அப்படி அந்தந்த வைலட் கலர் இதெல்லாம் அப்படிமாரி பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம பஸ்ஸை போய் அதில் போய்ட்டு டிரைவ் பண்ணி ஏற்றி பார்ப்போம் பாருங்கள். அப்படியே இதில் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன், அப்படியே பாருங்கள் ரியல் ஃபீல் அப்படியே இருக்கும். இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதை எப்படி பஸ் கேமில் கொண்டு வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு சாங்கோட அப்படியே ட்ரைவிங் பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம அதை பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி பஸ் கேம்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு ரேர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தேவை, அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இதை இப்போ அதை எப்படி போய் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரேர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் டவுன்லோட்ஸில் இருக்கும். நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபைலை வேறு ஃபோல்டருக்குள்ளே வச்சிருக்கேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், அதாவது ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைல் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இடையில அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்குது பார்த்தீங்களா, ரெண்டாவதாக இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்குது பார்த்தீங்கன்னா, தமிழ் இன்சிடென்ட் அந்த ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைலுக்கான பாஸ்வேர்டு இருக்குது. கீழே அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அவங்க சேனலில் தான் ரிலீஸ் ஆனது, அதில் தான் மூடோட லிங்க், அப்புறம் இந்த மூடுக்கான பாஸ்வேர்டு அவங்க சேனலில் போய் பார்த்துங்க. நான் இப்போ பாஸ்வேர்டை போட்டுட்டேன், போட்டுட்டு இப்போ நான் ஓகே கொடுத்தோன்னே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சாச்சு. இப்போ எனக்கு வந்து ரெண்டு ஃபைல் கீழே கிடச்சிருக்கு, லெவல் 7 அப்படின்ற ஒரு ஃபைலும் கீழே, அப்புறம் ஷேர் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையும் டிக் போட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் அப்படின்றது கேட்கும், அதை கொடுத்துட்டு மேலே க்ரீன் கலர் ஏரோ காட்டுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி வந்துருங்க. இப்போ நீங்கள் டைரெக்டாக ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உள்ள ஃபோல்டருக்குள்ளே போக வேண்டியதான் போகிறங்க. இப்போ நான் போகிறேன் பாருங்கள், ஆண்ட்ராய்டு ஓபிபி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிடுங்க. அப்புறம் கம் மேலேயோ பஸ் சிம்லிச்சர் ஐடி அதுக்குள்ளே போயிட்டேன். கேம் ஃபைல் ஒயிட் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணியே ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஓப்பன் எஸ் அர்ச்சிவ்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணி அசட்ஸ்னு ஃபஸ்ட்டு இருக்க அசட்ஸ் பின்னு டேட்டா அவ்வளோதான். நீங்கள் போய்ட்டு மேலே அந்த இன்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன், இன்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும், இன்ட்டை கொடுத்துடக்கூடாது. அந்த பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ஸ் கூட ஆகாது, அது டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும், இப்போ வேஸ்ட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, 2K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம், அதுக்கு 200 சப்ஸ்கிரைபர் மட்டுமே தேவை. அதனால் பார்க்குறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் கேம்குள்ளே போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மோடு ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கருத்து கமெண்ட் பண்ணிங்க, கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி என்ன டவுட்னாலும் கேளுங்க.